மம்தா விரைவில் பாஜக கூட்டணியில் இணைவார். வன்மத்தை கக்கும் இடதுசாரிகள். மேற்கு வங்காளத்தில் முதல் இடத்தில் இருந்து மூன்றாம் இடத்திற்கு சென்ற இடதுசாரி கட்சிகள் தற்போது காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள மம்தா பானர்ஜியை பாஜகவின் பக்கம் தள்ளும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். மம்தா பானர்ஜி விரைவில் பாஜக கூட்டணியில் இணைந்து விடுவார் என்றும், இதை புரிந்து கொள்ளாமல் காங்கிரஸ் கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதாக விமர்சித்துள்ளனர். வரும் மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியை எதிர்கொள்வதற்காக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து உருவாக்கப்பட்ட இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் இடையே இழுபறி நீடித்ததால் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மேற்கு வங்கத்தில் தனித்து போட்டியிட உள்ளதாக மம்தா பானர்ஜி அறிவித்தார். இந்த நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள மேற்குவங்க மாநில சிபிஎம் கட்சி செயலாளர் முகமது சலீம், மம்தா பானர்ஜி குறித்து நிதிஷ்குமார் ஏற்கனவே பட்டவர்த்தனமாக பேசியிருக்கிறார். மம்தா பானர்ஜி தம்முடைய நிலைப்பாட்டை தொடர்ந்து மாற்றிக்கொள்பவர் என்பது நிதிஷ்குமாரின் குற்றச்சாட்டு. காங்கிரஸை உடைத்து தூளாக்க வேண்டுமென்ற பாஜக ஆர்எஸ்எஸ் ஆலோசனையின் பெயரில்தான் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியையே மம்தா பானர்ஜி தொடங்கினார். ஆகையால் மம்தா பானர்ஜி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் இணைவார். இந்தியா கூட்டணி என்பது தேர்தலுக்கான ஒரு கூட்டணி மட்டுமல்ல, பாஜகவுக்கு எதிரான சக்திகள் ஒன்றிணைந்து உருவாக்கிய கூட்டணி என்று முகமது சலீம் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்காளத்தில் இடதுசாரி கட்சிகளின் தலைவர்களும் தொண்டர்களும் கொத்து கொத்தாக பாஜகவிற்கு அணி மாறினர். இதன் காரணமாகவே அங்கு பாஜக இரண்டாம் இடத்திற்கு முன்னேறியது. அதனை தடுக்க தவறிய இடதுசாரிகள் மம்தா மீதுள்ள பொறாமை காரணமாக அவரை காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து வெளியேற்றும் முயற்சியில் ஈடுபடுவதாக பார்க்கப்படுகிறது. மேலும் மேற்கு வங்கத்தில் கடந்த முறை 2 தொகுதிகளை மட்டுமே வென்ற காங்கிரஸ் இந்த முறை மம்தாவிடம் கூடுதல் தொகுதிகள் கேட்டு நச்சரித்து வருவதால் தனித்து போட்டியிடும் முடிவை மம்தா அறிவித்தார். காங்கிரஸ் கட்சி பலமில்லாத மாநிலங்களில் கூட கூட்டணி கட்சிகளை நிர்பந்தித்து அதிக தொகுதிகளை பெறுவதும் பிறகு அவற்றை பாஜகவிடம் பறிகொடுப்பதும் வாடிக்கை. தமிழ்நாடு, பீகார் போன்ற மாநிலங்கள் அதற்கு நல்ல உதாரணம். காங்கிரஸ் கட்சியின் இந்த மனப்பான்மையே பாஜகவின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்து வருகிறது.